வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நான் எத்தோப்பியா நாட்டில் வாழ்ந்து வரும் முர்சி இன மக்களின் மொழியான முர்சி மொழியில் உள்ள சில தூய தமிழ்ச்சொற்களை பற்றி கூற விளைகிறேன். முர்சி மொழியில் டர் என்ற ஒரு சொல் காணப்படுகிறது, DHOR. இந்த டர் DHOR என்ற முர்சி சொல்லினுடைய பொருள் என்னவென்றால் எர்த் என்பதாகும், எர்த் அல்லது சாயில் என்பதாகும். டர் என்றால் DHOR, டர் என்றால் முர்சி மொழியில் எர்த் என்பதாகும். டர் என்பது ஒரு தூய தமிழ் சொல்லே ஆகும். நண்பர்களே, தரை, தரை என்ற சொல்லானது அங்கே டர் என்று வழங்கப்படுகிறது. எங்கே? முர்சி மொழியில். முர்சி மொழி எங்கே காணப்படுகிறது? ஆப்பிரிக்காவில். ஆப்பிரிக்காவில் எங்கே? எத்தோப்பியாவில். ஆக எத்தோப்பிய நாட்டில் வழங்கி வரும் முர்சி மொழியில் டர் என்று சொன்னால் என்று கூறினால் அது தரை என்ற தமிழ்ச்சொல்லே ஆகும். மேலும் நண்பர்களே, முர்சி மொழியில் தக்க என்ற ஒரு சொல் காணப்படுகிறது, DHAGA. தக்க, தக்க என்ற முர்சி சொல்லுடைய பொருள் என்னவென்றால் டு ஸ்ட்ரைக், டு ஹிட் என்பதாகும். டு ஸ்ட்ரைக் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான ஒரு முர்சி பதம்தான் தக்க. தக்க அல்ல நண்பர்களே, தாக்கு, தாக்க அல்லது இடிக்க, ஹிட் என்றெல்லாம் அதை படிக்கலாம். ஆக தாக்கு, இடிக்க என்ற ஒரு தூய துவைச்சொல்லானது அங்கே தக்க என்று முர்சி மொழியில் வழங்கப்படுகிறது. தி தமிழ் வேர்ட் ஃபார் டு ஸ்ட்ரைக் இஸ் தாக்கு. இட் இஸ் தேர் இன் முர்சி லாங்குவேஜஸ் தக்க. தி தமிழ் வேர்ட் ஃபார் எர்த் இஸ் தரை. இட் இஸ் தேர் இன் முர்சி லாங்குவேஜஸ் தர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.